வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது தேவதையை கண்டன் எபிசோட் நம்பர் 25. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காமல் ஏபிடைட்டாக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் அட் பாரு ஹவுஸ். பாருவோட புது வீட்டை திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. எக்ஸ்பர்ட் ஆதி அக்கில் சின்சியராக டிவி பார்த்துட்டு இருக்கான். ஆதி பாருவை கூட்டிக்கிட்டு சாரி சார் இழுத்துக்கிட்டு போகிறாரு. பாரு ஐயோ ஆதி இவ்வளோ அவசரமாக எங்கே இழுத்துக்கிட்டு போகிற? ஆதி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அதை காமிக்க தான், ஸோ கம்முன்னு வா. பாரு எக்ஸைட்டடா. ஆதி சர்ப்ரைஸ்டா, என்னன்னு சொல்ல? ஆதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஏன் இவ்வளோ அவசரம்ன்ட்டு என்ன சொன்னேன், இப்போ மேடம் மட்டும் என்ன பண்ணுறீங்க? வெயிட் பண்ணுங்க மேடம். பாரு ரொம்பத்தான் பண்ணுற நீ. ஆதி சிரிக்கிறாரு. பேசிட்டு கார்டனுக்கு வந்துட்டாங்க. பாரு சுற்றியும் முத்தியும் பார்த்துட்டு என்ன ஆதி ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்னேன், ஆனால் எதுவுமே காணும். ஆதி அவளோட தலையில் லிட்டிலாக தட்டிட்டு எப்போவும் மேலே தான் பார்ப்பீங்களா, கொஞ்சம் கீழேயும் பாருங்கள் மேடம். பாரு தலையை தேய்ச்சிக்கிட்டு கீழே பார்க்குற, அங்கே இருக்கிறத பார்த்து அவள் ஃபேஸ் பிரைட் ஆகுது. அப்படி கீழே ஃபோக்கஸ் பண்ண அங்கே நம்ம பார்வதியோட ஓல்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் செம்பருத்தி செடி தான் இருக்குது. என்னடா ஓல்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, அது இப்போ ஆதி இருக்காரு. பாருவோட ஹாப்பினஸை பார்த்து ஆதியும் ஹாப்பியாகிறாரு. ஆதி ஒய் என்னோட ஸ்மைலிக்கு என்னோட சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கான். பாரு யூ ஆர் ஸோ ஸ்வீட் ஆதி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் இது எப்போ வாங்கினேன் எனக்கு தெரியாமல், நான் மார்னிங் பார்க்கும்போது இது இங்கே இல்லையே. ஆதி அது உனக்கு லஞ்ச் வாங்க போகும்போது தான் வாங்கினேன், உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு தான் கார்லேயே காரில் வச்சுருந்தேன். நீங்கள் சின்சியராக வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு நைஸாக உங்களுக்கு தெரியாமல் கார்டனில் நட்டு வச்சிட்டேன் எப்படின்னு கேட்குறாரு. பாரு ம் நீ பெரிய ஆள் தான், தேங்க்யூ ஸோ மச் ஆதி. ஆதி முறைக்கிறாரு. பாருவேன் பாரு ஓகே இனிமேல் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லலை. முறைக்காதப்பா ஆதி. ம் குட். பாரு ஆதி நான் நாளையில் இருந்து ஒர்க் ஜாயின் பண்ணிக்கிறேனே. ஆதி இப்போ தானடா வீட்டுக்கு வந்திருக்க, நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து ஜாயின் பண்ணு. இப்போ தான் வீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணலாம் பண்ணியிருக்கு, அப்புறம் அக்கிலோட ஸ்கூல் வேலையெல்லாம் செய்யணும். நான் ஆல்ரெடி ஏபிசி ஸ்கூலில் பிரின்ஸிபால் கிட்டே பேசிட்டேன், ஸோ நம்ம நாளைக்கு போய் அட்மிஷன் போட்டுடலாம் ஓகேவா? அப்புறம் உனக்கு ஆஃபீஸ் போக பேக்ஸ் எல்லாம் வாங்கணும்ல, இந்த வீக்கில் ஒன் டே ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம் சரியா? பாரு கொஞ்சம் எமோஷ்னலாக, நான் ரொம்ப லக்கி. ஆதி எங்களுக்காக நீ ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செய்கிற, ஆனால் உனக்கு ஏன் ஆதி இவ்வளவு சிரமம்? உனக்கு முக்கியமான மீட்டிங் ஏதாவது இருக்க போகுது ஆதி, அதெல்லாம் நான் நாளைக்கு ஆஃப்டர்நூன் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஸோ நம்ம மார்னிங் ஒர்க்கை முடிச்சிடலாம். அண்ட் மோர் ஓவர் எனக்கு எந்த சிரமமும் இல்லை, என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் உண்டா, நீயும் அகிலும் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம்தான் நான் ஹாப்பியாக இருக்கேன், ஸோ நீ எதை பற்றியும் யோசிக்காத ஓகேவா? நாளைக்கு மார்னிங் ரெடி ஆகிரு, நம்ம போகலாம். பாரு ஓகே ஆதி. அப்புறம் ஆதி நாளைக்கு ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்களே ஆதி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஃப்ரீயாக விடு. பாரு இல்லை ஆதி நான் சேலரி வாங்கவும் உனக்கு திருப்பி தந்துடுறேன், நீ இதை ஒத்துக்கணும் ப்ளீஸ். ஆதி ம் சரிடா, பட் ஒன் திங், எது வேணாலும் உன்னோட மிஸ்டர் ஹேசம் கிட்ட நீ தயங்காமல் கேட்கலாம், புரியுதா? பாரு ஸ்மைல். ஆதியை சைடு ஃப்ரெண்ட்லி ஹக் பண்ணிக்கிறான். ஆதி சரி வா போகலாம். ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆதி அகில் பக்கத்தில் சோஃபாவில் உட்காராரு. ஆதி அகில் ஷோல்டரில் கையை போட்டு அகில் குட்டிக்கு வீடு பிடிச்சிருக்கா? அகில் ம் பிடிச்சிருக்கு ஆதி, ஆனால் அதை விட உங்கள் எல்லோரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆதி எனக்கும் என் அகில் குட்டியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அகில் எனக்கு தெரியுமே. ஆதி அது சரி அகில், நான் வீட்டுக்கு போகிறேன், நம்ம மார்னிங் பார்க்கலாம் சரியா? அகில் கொஞ்சம் சோகமாக, அதுக்குள்ளே போறியா? ஆதி என்னோடய சாம்பை எதுக்கு சோகமாகிற, நான் நாளைக்கு மார்னிங் வந்துடுவேன், அப்புறம் நாளைக்கு உன்னோட புது ஸ்கூலுக்கு போகலாம் சரியா? அகில் ஹாப்பியா, வாவ் நம்ம புது ஸ்கூலுக்கு போக போகிறோமா, சூப்பர் ஆதி. அங்கே ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குமா? எனக்கு கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆதி அங்கே எல்லாம் இருக்குது, என்னோடய சாம்ப்ஸ் எதில் வேணுமானாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அகில் ஹாப்பியா ஆதி கண்ணத்தில் கிஸ் பண்ணி தேங்க்யூ ஸோ மச் ஆதின்னு சொல்கிறான். ஆதி என்னடா நீயும் அக்காவும் எப்போ பாரு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு போங்க நான் கோச்சிக்கிட்டுன்னு சொல்லி திரும்பிக்கிறாரு. அகில் ஆதியை திருப்பி சரி சரி இனிமே சொல்லலை, நீ கோச்சிக்காத. ஆதி ம் அகில் ப்ராமிஸா கொஞ்சம் சிரியன்னு சொல்லிட்டு ஆதியை கிச்சு கிச்சு முட்டுறான். ஆதி சிரிச்சுக்கிட்டு டேய் அகில் போதும் போதும், மூணு பேரை சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. ஆதி சரிடா நான் கிளம்புறேன், ரெண்டு பேரும்
பத்திரமா இருங்க, எது வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. சரியா, பாய், பாரு, நான் பார்த்துக்குறேன் ஆதி, நீ கவலைப்படாத. அப்போ கரெக்டாக ஆதிக்கு சஞ்சய்கிட்ட இருந்து கால் வருது. ஆதிக்கு அட்டன் திஸ் கால். ஆதி, ஹலோ டேட். சஞ்சய், ஹா ஆதி, இன்னும் பார்வதி வீட்டில் தான் இருக்கியா? ஆதி, இதோ இப்போ தான் டேட் கிளம்ப போகிறேன், என்னாச்சு, எனி திங் இம்பார்ட்டன்ட்? சஞ்சய், அதெல்லாம் இல்லை ஆதி, நான் பார்வதிக்கிட்ட பேசணும் தான் கால் பண்ணேன். அவகிட்ட கொடுக்குறியா? ஆதி வித் ஸ்மைல், ம், இதோ கொடுக்குறேன்னு பார்வதிக்கிட்ட கொடுக்குறாரு. பாரு லோ வாய்ஸில், யார்? ஆதி லோ வாய்ஸில், டேடி. பாரு லோ வாய்ஸில், ஓ அங்கிளான்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்குறா. பாரு, ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? சஞ்சய், ம், ஃபைன்மா, நீ எப்படி இருக்க? ஆதி உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். சாரி, என்னால் இன்றைக்கி உன்னை மீட் பண்ண வர முடியலை. பாரு, என்ன அங்கிள், நீங்கள் போய் எங்கிட்ட சாரியெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். சஞ்சய், ம், சரிம்மா, கண்டிப்பாக ஒன் டே நான் வீட்டுக்கு வரேன். பாரு, ம், ஓகே அங்கிள். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு காலை கட் பண்ணுறாங்க. ஆதி ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாரு. வீட்டுக்கு போகவும் ஆதி பாருக்கிட்ட கால் பண்ணி பேசவும் மறக்கலை. அண்ட் சுதனும் கால் பண்ணி ரீச் ஆகினதா சொல்கிறாரு. அண்ட் சேஃபாக இருக்க சொல்கிறாரு. டைம் ஃப்ளைட்ஸ், இட் இஸ் நைட், ஆல்மோஸ்ட் 8 PM. பாரு ஹோம். அகில், அக்கா எனக்கு பசிக்குது, பாரு, அச்சோ நான் ஒர்க்கை பார்த்துட்டு குக் பண்ணேன். சமைக்க மறந்துட்டேன்டா, நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நான் பக்கத்தில் இருந்து ஹோட்டலில் போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ ராம் அங்கிள் அங்கே வராரு. பாரு அங்கிள், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? கொஞ்சம் நேரம் மட்டும் இங்கே இருந்து அகிலை பார்த்துக்கிறீங்களா? நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். ராம் அங்கிள், இந்த நேரத்தில் எப்படிம்மா தனியாக போவ? நீ இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பாரு, அதெல்லாம் வேண்டாம் அங்கிள், உங்களுக்கு ஏன் சிரமம், நீங்கள் இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு பாரு ஹோட்டலுக்கு போகிறா. ஹட் ஹோட்டல். பாரு ஹோட்டலுக்கு போய் டின்னர் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரா. ஹோட்டலுக்கும் ஹவுஸுக்கும் 15 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸாக தான், நைட் டைம், அதனால் ரோட்டில் க்ரௌடு பெருசாக இல்லை. பாரு ஹோட்டலில் டின்னர் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கா. கொஞ்சம் பசங்க அவள் பின்னாடியே வராங்க. பாருக்கு கொஞ்சம் பயமாகுது. ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் வித் பாரு ஃபேஸ். காதலின் தேடல் தொடரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ.